பிரபாகரன் அவர்கள் தலைவராக ஒருவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அந்த பிரபாகரன் பெயரை சொல்லிதான் இங்கே அரசியல் செய்கிறீர்கள் நீங்கள் இங்கே பிரபாகரன் பெயரை சொல்லிதான் முழக்கமிடுகிறீர்கள் ஆ பெண்களன் பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு அடிக்கிறது எல்லாம் பண்ணுறது எங்கேருந்து சார் ஊழல் பிறந்துட்டு வருது யார் யாரை சொல்கிறது ஊழல்னு சொல்லி எந்த எந்த இலக்கை நோக்கி சீமான் கட்சி போய்கிட்டு இருக்கு தமிழ் தமிழ் கற்றுனா போதுமா என்ன தமிழுக்காக செஞ்சிட்டீங்க இலங்கை தமிழர்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க எங்கே போய் போராடினீங்க பட உதவி செஞ்சீங்களா ஆகவே அதை மக்கள் ஒப்புக்கொண்டால் வாக்களிக்க போகிறார்கள் இவர்களுக்கு இல்லை என்றால் இல்லை என்று முடிவாகப் போகிறது ஆகவே அவர்கள் பிரிப்பதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம் தினகர் சசிகலா பத்தி நான் அவங்க நம்மளை தினகரன் என்று காணாமல் போய் போய்விட்ட ஒரு நபரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை எந்த காலகட்டத்திலும் சார்ந்தவர்களை அவர் நடத்துகின்ற கம்பெனியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தீர்மானமாக மிக தெளிவாக இருக்கிறது நன்றி இதை வேணுனே கண்ணு சொன்ன எல்லாம் அமித்ஷா சொன்னாரு அமித்ஷா மாமா சொன்னாரு பிரதம மந்திரி சொன்னாரு யாரும் சொல்லவில்லை இல்ல இப்போ இங்க ஜோசியம் பார்க்க வேணாம் அதெல்லாம் நடந்துச்சு அது போதிதான் சேர்த்து வைத்தார் தவறே இல்லை ஆட்சி கலைந்து விடக்கூடாது என்பதற்காக முயற்சி செய்தார் போதியை ஓபிஎஸ் என்ற ஒப்பற்ற தலைவர் பார்த்தார் உண்மைதான் அதெல்லாம் நடந்தது இப்பொழுது பேசுகிற பேசுகிற விவாங்க ஜோசியம் ஜோசியத்தை நம்ப வேண்டாம் நன்றி 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 குடிநீட்டு டு முரசு முதலில் அன்பிற்கினிய இளவல் இதை தோழர் சீமான் கட்சியை சார்ந்த அவர் பேசும்போது செந்தில் எம்ஜிஆர் ஆட்சியும் ஊழல் ஆட்சின்றர் என்ன கண்டார் எம்ஜிஆர் ஆட்சியில் ஊழல்னு எனக்கு ஒன்றும் புரியல ஒன்றை நினைவிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் தமிழ் ஈழத்தை அடைய முடியாமல் கை கால்களை இழந்து லட்சக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் இலங்கையிலே இறக்கின்ற நிலை ஏற்பட்ட பொழுது வரை அந்த நிலைமை ஏற்பட்டு தமிழ் இழம் என்ற கனவு கலைந்து விட்டது என்று ட்விட்டரில் போடுற நிலைமை அந்த ஏற்பட்ட நிலை வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் அப்படிதான் ஆச்சு தலைவர் தலைவர் உதவி செய்யலைன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே நடந்திருக்காதுங்க பிரபாகரன் என்கின்ற தலைவர் தனித்து அங்கே போராடியதற்கு ஒரு மாபெரும் வள்ளலாக நின்று உதவியவர் பிரபாகரன் அவர்கள் தலைவராக ஒருவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்தான் அந்த பிரபாகரன் பெயரை சொல்லிதான் இங்கே அரசியல் செய்கிறீர்கள் நீங்கள் இங்கே பிரபாகரன் பெயரை சொல்லிதான் முழக்கமிடுகிறீர்கள் ஆணு கத்துறது ஈன் கத்துறது

இல்லை ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க ஏங்க நடுவில் பேசக்கூடாது அது தெரிஞ்சுக்கோங்க அது முதல்ல அவர் செந்தில் என்ன கேட்குறேன் மறைந்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இப்போ என்ன நெசசரி இருந்தது உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஊழல் கட்சின்னு எப்படி சொல்கிறீங்க ஊழல்வாதி எம்ஜிஆர்னு அப்ப ஏன் நீங்க வேடிக்கை பாத்தீங்க செந்தில் சார் நியாயமா இல்ல இல்ல நான் தான் திருப்பி சொல்றேன் எங்க சார் ஊடல் சொன்னாங்க இல்ல சார் நான் திருப்பி அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல பொறுப்பு உங்களுக்கு இருக்குது இல்ல இல்ல நீங்க ஒரு நிமிஷம் திரு போலீன் சார் ஒரே நிமிஷம் நீங்க திரு சீமான் அவர்கள் குறித்து அவருடைய இயக்கம் குறித்து அவருடைய கொள்கை குறித்து முடிச்சுங்க நான் அமைதியா கேட்பேன் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இடமான காத்துக்கு இருக்குது எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி குறித்து முடிச்சுட்டுதான் நான் அமைதியா இருந்தேன் எம்ஜிஆருடைய தனிப்பட்ட குறைபாடுகளால தனிப்பட்ட அவருடைய இயலாமைகள் உடல் மொழி சார்ந்த அவர் விமர்சிச்சு தான் நான் அப்பவும் அது நான் எல்லாருக்குமே குறுக்க போகுதுண்டு அதை தான் நான் சொன்னேன் அதாவது எம்ஜிஆர் ஒரு தன்னிகரற்ற தலைவர் தோல்வியை கண்டிராத தலைவர் வெற்றியின் படிக்கட்டுகளிலே ஏறியே பழக்கப்பட்ட தலைவர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கேருந்து சார் ஊழல் பிறந்துட்டு வருது யார் யாரோ சொல்றது ஊழல்னு சொல்லி எந்த எந்த இலக்கையை நோக்கி சீமான் கட்சி இருக்கு தமிழ் தமிழ்ன்னு கற்றுனா போதுமா என்ன தமிழுக்காக செஞ்சிட்டிங்க இலங்கை தமிழர்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க எங்கே போய் போகிறான் பட உதவி செஞ்சீங்களா நியாயம் இருக்குல்ல பேசுகிறதுக்கு தேவையில்லாமல் போய் எதுக்கு எம்ஜிஆர் பேசணும் தலைவர் எதுக்கு பேசணும் நீங்கள் அம்மாவை பற்றி அவர் அவர்கிட்ட கேட்குறாரு ஏன் சின்னம்மாவை போய் அந்த சசிகலான்ற அம்மாவை போய் ஜெயிலில் பார்த்துட்டு வர வேண்டியது தானே இங்க என்ன வீட்ல போய் பாக்கிறது அருமையான கேள்வி அதுல எனக்கு வந்து அவர் கேட்டதுதான் சரி என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாலு வருஷமா ஜெயில தெரியல சரி ஓகே அவங்க ஜெயில இருக்காங்க போய் பார்க்கணும்னு தோணலை வெளியில வந்து உடனே பார்க்கறது என்னன்னு அவர் கேட்ட கேள்வி சரியான கேள்வி அது ஸோ இது போன்ற பிரச்சனைகள் இது போன்ற வாதங்கள் விவாத மேடையில் இதையெல்லாம் தவிர்க்கப்பட்டுவிட்டு ஏதாவது நான் தான் கேட்டேன் அஇஅதிமுக திரு கமலஹாசன் ஏற்படுத்துவார்கள் கருத்தை வச்சா இல்ல அப்படின்னு நீங்க எந்த இடத்துல இருந்து மறுப்பீங்க இந்த இடத்துல வாய்ப்பே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்லையா அது எந்த இடத்துல எல்லாம் சொல்ல முடியும் அதற்கான வாதங்கள் வலுவாக உங்களிடம் என்ன இருக்கின்றன திரு கமலஹாசன் அவர்கள் மிக மிக உறுதியாக திரு கமலஹாசன் அவர்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க உங்ககிட்ட இருந்த திரு பலகர்பையா அதன் பிறகு திமுகவுக்கு போயிட்டு நீங்க மக்கள் மையத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் திரு பொன்ராஜ் அவர்கள் மக்கள் மையத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் சோ பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கூட்டணி திரு சீமானா தனித்து தான் நிப்பேஜா தனித்து நிற்கிறார் திரு சரத்குமார் அவர்கள் அந்த பக்கம் போய் ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறார் அதே மாதிரி ஐஜே கே ஸோ அவரும் சில கட்சிகளை சேர்த்துட்டு ஒரு கூட்டணியாக வந்து நிற்கிறார் அப்போது ஒரு வலிமையான ஒரு கூட்டணி போன்ற ஒரு நிலை இல்லை என்றாலும் நிச்சயமாக அவரும் ஒரு கூட்டணியை கட்டியிருக்கிறாரு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தானே அதிமுக அது நீங்களே ஆரம்பத்தில் பதில் சொல்லிட்டீங்க தனியாக போய் நின்றுட்டு பெரிய கூட்டணி அமைச்சு இப்போ எங்களோடு கூட்டணியில் இருக்கின்ற அவர் முதலமைச்சராக முயன்றார் இன்னொரு கட்சி தனியா போய் நின்றுட்டு மாற்றம் மாற்றத்தை பற்றி ஆரம்பத்திலே பேசுகிறீங்க அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணார் இதெல்லாம் நடந்துருச்சு செந்தில் இதை திராவிட இயக்க வரலாறு ஐம்பத்தி மூணு வருஷமாக யார் யாரோ முதலமைச்சர்னு சொல்லிட்டாங்க ஒன்றும் வேலையாகலை முதலமைச்சர்னு சொன்னவங்க சொல்லிக்கிட்டோம் எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது ஐ ஹாவ் நோ எனி அப்ஜெக்ஷன் மிஸ்டர் சீமான் வளர்ந்து வராருன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி மிஸ்டர் கமலஹாசன் வளர்ந்து வராருன்னா மகிழ்ச்சி மக்கள் ஆதரித்தால் யார் வேண்டுமானாலும் வளர்ந்து வரலாம் திறமை உள்ளவன் திறமை உள்ளவன் தேசம் அவனது தோட்டம் என்று சொல்லுவார்கள் திறமையுள்ளவன் இடத்தில் தோட்டம் எல்லாம் எனக்கே சொந்தம் என்பது சொன் சுயநல கூட்டம் என்று சொல்லுவார்கள் சார் அது மாதிரி தேவையில்லாமல் ஏதாவது நான் என்ன சொன்ன வளரட்டும் ஒரு வளர்ந்து டிசைடட் ஃபேக்டரா வரட்டும் வி நோ எனி அப்செக்ஷன் இது மக்களாட்சி ஜனநாயகம் டெமோக்ராட்டி மக்கள் ஓட்டு போட்டா மேலே வர போறாங்க ஓகே ஓகே ஓ பயிற்சி போட்டுங்க சார் எத்தனை கூட்டணி வேணாலும் யார் வேணாலும் சார் நான் வந்தேன் என்ன இருக்கு அதனால என்ன இட போகுதுன்னு நான் வச்சுக்கிறேன் தொடக்கம் பருவாதடி எத்தனை பேர் சேர்ந்தாலும் இங்கே ஆளுகிறவர் ஆளக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து ஆளப் போகிறவர்கள் நாங்கள் தான் தேங்க் யூ தேங்க் நான் வந்துடுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருக்கேன் செந்தில் சார் கூட்டணி இல்லை வியோனோ அலையன்ஸ் ஒன்லி ஏடிஎம் கி அலோன் ஒரு ஸ்ரீ சிறிய கட்சிகள் தம்மிமன் அன்சாரி சேகு தமிழரசன் திரு சேகு தமிழரசன் உங்களுக்கு தெரியும் கருணா சரத்குமார் அன்பு சகோதரர் சரத்குமார் இப்படி எல்லாத்தையும் கொங்கு இளைஞர் பேரவை இப்படி தான் கொண்டு வந்து நிறுத்தி நம்ம ஒரு ஏழு சீட்டு கொடுத்துட்டு இரநூத்தி ஏழு சீட்டு நின்று ஆட்சி அமைச்சாச்சு அப்போது யாரெல்லாம் பிரிஞ்சாங்களோ அவங்களால் என்ன லாபம் இதெல்லாம் பார்க்கலை அந்த தலைவர் அம்மா அதை பற்றி கவலைப்படவும் இல்லை தனியாக இப்போ மக்கள் ஏற்றுக்கொண்டால் ஓகேன்ட்டு போயிட்டோம் இப்போது இவர்கள் தனித்தனியாக வந்து தமிழகத்திலே களமிறங்கி மக்களிடத்தை நோக்கி போய் அவர்கள் அஜெண்டாலாம் தேர்தலுடைய மேனிஃபெஸ்டோ மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போய் சொல்லட்டும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்பதிலே மாற்று கருத்தே எனக்கு இல்லை ஆகவே அதை மக்கள் ஒப்புக்கொண்டால் வாக்களிக்க போகிறார்கள் இவர்களுக்கு இல்லை என்றால் இல்லை என்று முடிவாக போகிறது ஆகவே அவர்கள் பிரிப்பதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் என்று நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அது யார் பிரிப்பதை பற்றியும் பெரிசா சூழ்ச்சியை பற்றி நீங்கள் சொன்னது என்ன மீனே ஆயிடுச்சுன்னா ஆட்சிக்கு நீங்க நினைக்காதீங்க அப்படிங்கிற வாக்கு மீன் ஆயிடுச்சு இங்கே இருக்கிறது மக்களிடத்தில் போகிறோ வாக்குகளை பெறுகிறோம் ஒரு புகழே ஒரு சின்ன கரசன் ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஆத்தி அவங்க பிரிக்கிறதுனால திருப்பி நாங்கள் ஆட்சிக்கு வந்துடுவோம் நீங்க நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அது அந்த தொழிலா முடிஞ்சிடக்கூடாது நீங்க நான் என்ன சொல்றேன் யாரோ எங்கேயோ நிக்கிறாங்க அதனால உங்களுக்கு லாபமான நஷ்டமான்னு கேட்டால் என்ன சார் அர்த்தம் ஓகே இது ஒரு தேவையில்லாத விவாதமாக அந்த மாதிரி ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டாங்க போய் பார்த்தா லாபமாக நஷ்டமானு கேட்டால் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் இருந்து ஒரு ஒரு நல்லா இருக்க விவாதத்தை டைவர்ட் பண்ணி அவர்கள் தண்டனை பெற்றார்கள் வீட்டில் எப்படி பார்ப்பது இதெல்லாம் பாருங்க செந்தில் நியாயமானது ஆகவே கமலஹாசன் கட்சி துவங்கி நாடாளுமன்றத்தில் நின்றார் தொடர்ந்து சீமான் கட்சி நடத்தி வருகிறார் நிற்கிறார் ஒரு 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 இடத்திலும் இதுவரை அவர்கள் வெற்றி பெறவில்லை அதுதான் உண்மை ஆகவே அவர்களை பார்த்து ஆளும் கட்சியாக தொடர்ந்து ஆட்சி கட்சியில் இருக்கின்ற நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் நேர்கள் இருந்து கண்டிப்பா ஒரு பதில் எதிர்பார்ப்பாங்க அந்த பதிலையும் நான் கேட்டுறேன் அந்த கேள்வி நான் கேட்டுறேன் அதிமுக பாஜக அணியில் அமமுகவை சேர்த்துக் சொல்லி அமித்ஷா கட்டளையிட்டிருக்கிறார் என்று கடந்த இரண்டு மூன்று தினங்களாக வரக்கூடிய செய்திகள் கருத்துக்கள் விவாதங்களில் வைக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களுடைய பார்வைகள் வழியில் ஆகணும் அதற்கேற்றவாறு தினகரனும் திமுகவை மட்டும் வீழ்த்துவதுதான் எங்களுடைய நோக்கம் அதிமுக பாஜகவோடு இணைவதும் தயார் என்று அவர் சொல்லி இருப்பது அதிமுக கூட்டணியில் அமமுக திரு தினகரனை இணைத்துக் கொள்வதற்கு அதிமுக தயாராகிவிட்டதா சுருக்கமாக நிறைவு பார்வை ஒரு ஒரே ஒரே பதில் அழகாக செந்தில் சாருக்கு சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அப்பப்போ மாற்றி பேச தெரியாதவர் ஒரு நல்ல சீர்திருத்த கருத்தை கொண்டவர் அதனால் சொல்கிறேன் சசிகலாவையோ தினக சசிகலா பற்றி நான் பேசல அவங்க நம்மளை பற்றி பேசுகிறதில்லை தினகரன் என்று காணாமல் போய் போய்விட்ட ஒரு நபரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை ரூல்ட் அவுட் எந்த காலகட்டத்திலும் தினகரன் தினகரனை சார்ந்தவர்களை அவர் நடத்துகின்ற கம்பெனியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது தீர்மானமாக மிக தெளிவாக இருக்கிறது கண்ணு காதுலாம் அமித்ஷா சொன்ன பிறகு அமித்ஷா சொன்னாரு அமித்ஷா சொன்னாரு மந்திரி சொன்னாரு யாரும் சொல்லவில்லை பிஜேபியும் சார் அமித்ஷா அமித்ஷா இது அமித்ஷா இல்லையா வேலையா

இப்பொழுது பேசுகிற பேசுகிற விவாங்க ஜோசியம் ஜோசியத்தை நம்ப வேண்டாம் நன்றி நன்றி நன்றி